வணக்கம். சமீபத்தில் ஐக்யூ நிறுவனம் அறிமுகம் செய்த ஐக்யூ 9 Pro 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐக்யூ நிறுவனம் ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதீத வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைக்கு வந்து வாடிக்கையாளர்கள் போகும்போது டைரெக்டாக வந்து ஐக்யூவில் புது மாடல் என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் வந்து ஐக்யூ நிறுவனம் வளர்ந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதன்படி இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐக்யூ நிறுவனம் அறிமுகம் செய்த ஐக்யூ 9 Pro 5G இந்த ஸ்மார்ட்ஃபோன் பற்றி தான். இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம், அதே மாதிரி அந்த ப்ரீமியம்ன்ற வார்த்தைக்கு ஏற்ப அம்சங்கள், அதே மாதிரியான வடிவமைப்பும் அதுக்கேற்ற மாதிரி வடிவமைச்சு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட்போன் ஆனது பார்த்தீங்கன்னா சாம்சங், ஜியோமி, ஒன் பிளஸ், ஆப்பிள், இந்த ஓப்போ இந்த நிறுவனங்களோட போட்டி போடும் ரகமாக வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட்போனோட குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரேசி ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதியோட இந்த ஸ்மார்ட்போன் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட கூடுதல் அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 2K AMOLED டிஸ்பிளே, கேமிங்கை மையமாக படுத்தி அதற்கான செயல்திறனும் அதற்கான வன்பொருளும் இந்த ஸ்மார்ட்ஃபோனை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொன்று வந்து கொஞ்சம் டிஃபால்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னால், அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐபி மதிப்பீடு இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்து இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபால்ட் தான். இருந்தாலும் ஓகே ஓகே, இந்த ஸ்மார்ட்ஃபோனோட டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச், அதாவது 17.22 சென்டிமீட்டர், 518 PPI அமோலட் டிஸ்பிளே வந்து இதில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங் அதோட வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து வருது. இந்த ஸ்மார்ட்ஃபோனோட வடிவமைப்பு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரீமியம், அந்த வார்த்தைக்கு ஏற்ப இந்த ஸ்மார்ட்ஃபோனோட வடிவமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லெஜண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐக்யூவில் வந்து. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து BMW அந்த 3-3 கோடு நனில் கோடு மாதிரி 3-3 கோடு மட்டும் இருக்கும், பார்க்க வந்து ரிச்சான லுக் அது கொடுக்கும். அது வந்து ஐக்யூ ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட்ஃபோனோட தனிப்பட்ட இது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஏற்ற மாதிரி ஐக்யூ 9 Pro இந்த சாதனம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, ப்ரீமியம் சொல்கிறோம். ஓகே, இந்த ஸ்மார்ட்ஃபோனை ப்ரீமியம் சொல்கிறோம்னா அது விலை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்மார்ட்ஃபோனை 8GB RAM அந்த வேரியண்ட்டோட விலை வந்து 64,990, அதாவது 65,010 ரூபா கம்மி. 64,990 அந்த விலையில், அந்த விலை மதிப்பில் வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட்ஃபோன் அதுக்கு அந்த விலைக்கு ஏற்ற அம்சங்களையும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச், 120Hz, LTPO 2.4 டிஸ்பிளே வந்து அந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட்ஃபோன் பார்த்தீங்கன்னா 2K, அதாவது வளைந்த 2K E5 அமோலட் பேனலை வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோனோட பொருத்தப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர், மல்டிமீடியா நுகர்வுக்கான சிறந்த அம்சம் அப்படின்னு சொல்லி பல்வேறு, அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா நுகர்வுக்கான சிறந்த சாதனங்களை வந்து ஒப்பிடும்போது இந்த சாதனத்தில் வந்து 10-bit பேனல், அதாவது 1 பில்லியன் வண்ணங்களை வழங்கக்கூடிய நல்ல வண்ண மறு உருவாக்கம் மற்றும் பெரிய ரியல் ஸ்ட்ரீமிங் வீடியோக்களை வந்து ரியல் ஸ்ட்ரீமிங் வீடியோக்களை அனுபவிக்கக்கூடிய சிறந்த அம்சங்களுக்குரிய டிஸ்பிளே வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இதோட கூடுதல் அம்சம். இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 1 இந்த சிப்செட் மூலம் வந்து இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து இயக்கப்படுது. இது வந்து நம்ம ஸ்மார்ட்ஃபோன் பயன்படுத்துறதுக்கு, அது கேமிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அதீத செயல்திறன், அதாவது ரொம்ப ரொம்ப வேகமான ஒரு செயல்திறனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஸ்மார்ட்ஃபோனோட கேமரா பார்க்கலாம். கேமரா ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நம்ம காமனாக பார்த்தோம்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வந்து நல்லா 50MP 8MP இல்லை 50MP 16MP 8MP 50MP 8MP 2MP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்மார்ட்ஃபோன் அப்படி கிடையாது. இந்த விலைக்கு ஏற்ப, அதாவது 65,000 ரூபா அந்த விலைக்கேற்ப 50MP பிரதான கேமரா, 50MP 2nd நிலை கேமரா மற்றும் 16MP 3rd நிலை கேமரா, 3 கேமராவுமே அவுட் நமக்கு வந்து என்ன வேணுமோ அந்த அவுட்டை வந்து கொடுக்குது. நல்ல கிளாரிட்டியான அவுட்டை வந்து கொடுக்குது. இதில் வந்து டியூவல் LED ஃப்ளாஷ் பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட்ஃபோனோட முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா 16MP ஃப்ரண்ட் கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதே தான் சேம் டிட்டோ. நமக்கு வந்து என்னென்ன தேவையோ கேமரா, ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட்ஃபோனில் என்னென்ன கேமரா அம்சங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த கேமரா அம்சங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்குது அப்படின்னே வந்து நம்ம தாராளமாக சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்து 4800mAh பேட்டரி வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இது வந்து சராசரியாக பார்த்தீங்கன்னா 100% போட்டுட்டு நம்ம இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், இமெயில் செக் பண்ணுறோம், ஃபேஸ்புக் இதெல்லாம் நம்ம எல்லாமே காமனாக யூஸ் பண்ணுறோம், போஸ்ட்லாம் போடுறோம், அப்படி எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தாலுமே அன்றைய நாள் இதில் 15% வரைக்கும் சார்ஜ் வந்து இந்த நல்லா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே சார்ஜ் வந்து இவ்வளோ நீடிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குறிப்பிடத்தக்க அம்சம் 4700mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சார்ஜிங் அம்சம் வந்து என்னது இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து 21 நிமிடங்களில் 0 to 100 4700mAh பேட்டரி 21 நிமிடங்களில் 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணிடலாம்.
இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறந்த சார்ஜிங் அம்சம், சிறந்த டிஸ்பிளே, சிறந்த கேமிங் ஆதரவு, சிறந்த வடிவமைப்பு, இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து தாராளமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்க்குறதுக்கு லுக், அந்த ஸ்மார்ட் ஃபோன் லுக்கும் சரி வடிவமைப்பும் சரி, அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் கேமரா அம்சங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அது பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.